சேனல் ஃபோர் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜெகன். இந்த கொரோனா காலகட்டம், இந்த ஊரடங்கு சமயம் நிறைய நபர்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். நிறைய நபர்களை வேலை இழக்க வச்சுருக்கு, நிறைய நபர்களை புதிய ஒரு வேலையை உருவாக்க வச்சுருக்கு. இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் நிறைய நபர்களை சின்ன சின்ன விஷய புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு புதிய கண்டுபிடிப்புகள், இப்படி நிறைய விஷயங்களை யாருக்காவது அவங்க பொழுதுபோக்கான ஒரு விஷயத்தை செய்ய வச்சுருக்குன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பகுதியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வாகன ஓட்டுநராக அப்துல் காதர் ஹமீர் அவங்க வேலை பார்க்குறாங்க. இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் பொழுதுபோக்காக ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கியிருக்கிறாங்க. இந்த வாகன ஓட்டுநரை நுண்கலை கட்டிட வடிவமைப்பாளராக மாற்றியிருக்குன்னே சொல்லலாம். வாங்க இந்த வீடியோவை பார்த்து அப்படியே ஒரு வாகன ஓட்டுநர் எப்படி கட்டிட நுண்கலை வடிவமைப்பாளராக மாறினார்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் வந்து ஹமீத் அப்துல் காதர் என்கிற அமீர். ஆமாம், எனக்கு ஊர் வந்து கீழக்கரை பக்கத்தில் கும்பிடு மதுரைங்கிற கிராமம். ஸ்கூலில் வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்கேன், வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்தாப்பில் ஸ்கூலில் கேன்டீன் வச்சுருக்கேன். இப்போ இந்த கொரோனா வந்ததுனால இப்போ வெளியில் எங்கே ஸ்கூலு வேலைகள்லாம் இல்லை, கேன்டீன் இல்லை, அதனால் வந்து வீட்டில் இருக்கிறதுனால இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னு சொன்னால், சரி நம்ம சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு இதை செய்வோமே அப்படின்னு சொல்லி ஒரு டைம் பாஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய அட்டைகள் இதை எல்லாத்தையுமே நான் வந்து சேகரித்து இதை வந்து ஒரு மாடலிங் வீடு மாதிரி இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி செஞ்ச உடனே இதில் வந்து டிசைன்கள் நல்லா அழகாக பொருத்தமாக வந்த உடனே எனக்கு இன்னமும் ஆர்வம் ஜாஸ்தியாக அதோட இன்னொரு வீடையும் கேரளாவில் மாடல் எப்படி இருக்கும், டிசைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஓடு டிசைனை நான் இதாக தான் செஞ்சுருக்கிறேன். இது எல்லாமே கழிவு பொருட்கள், வீணாக போகிற பொருட்களை அட்டை, வெறும் வேஸ்ட் அட்டைகளை வச்சு தான் செஞ்சுருக்கிறேன். ஒவ்வொன்றுமே வந்துக்கிட்டு தனித்தனியாக ஒரு மாடலுக்கு தகுந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக்கு இது, அப்புறம் இந்த குச்சி, இந்த டிஷ்ஷாண்டனா, ஒரு வீட்டுக்கு என்னென்னலாம் தேவை இருக்குதோ அது எல்லாத்தையுமே மாட்டியிருக்கேன். பைப் லைன்லேருந்து எல்லாத்தையுமே நான் அதை கொடுத்துருக்குறேன். அதுபோக அடுத்தாப்பில் இந்த சின்ன சேர்கள், டேபிளு, கட்லு, இது எல்லாம் எப்படி செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருக்கிறேன். அதே மாதிரி அந்த வீடு வந்து இந்த வீடு வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படின்னு சொன்னால் நேச்சுரல் வீடு மாதிரி அப்படியே இந்த கேட்டு, அந்த டிசைனு, கார் பார்க்கிங் மாதிரி ஹால் போகிறதுக்கு சின்ன கேட்டு, கார் போகிறதுக்குள்ள பெரிய கேட்டு, அப்புறம் லைட் செட்டிங்கு எல்லாமே பண்ணியிருக்கேன். அடுத்தாப்பில் மேலே வந்து டிஸ்அண்டனா வாட்டர் டேங்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு வீட்டுக்கு என்ன தேவையுள்ளதெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே நான் இதில் வந்து நான் அதை செஞ்சுருக்கிறேன். அடுத்தாப்பில் இந்த கேரளா டிசைனில் உள்ள வீட்டுக்கு எப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து இதில் வேலை வந்து அதிகமான வேலைகளை நுணுக்கமாக கரெக்டாக பெர்ஃபெக்டாக செஞ்சுருந்தால் மட்டும்தான் இதை பார்க்குறதுக்கோ ரசிக்கிறதுக்கோ நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த கேரளா டிசைன் உள்ள இதை வந்து நான் ஓட வந்து ரொம்ப சிரமப்பட்டு இதை வந்து அழகாக நான் இதை வடிவமைச்சிக்கிறேன். எல்லோரும் பார்க்குற மாதிரியும் வெண்டிலேட்டர்லாம் பாத்ரூமுக்குள்ளே எப்படிலாம் இருக்குமோ அதெல்லாம் எல்லாமே வச்சு எல்லோரும் பார்த்தாலுமே ரசிக்கிற மாதிரியும் நுணுக்கமாக இதை நான் செஞ்சுருக்கிறேன். ஆனால் இது வந்து இதில் உள்ள செலவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு வந்து இந்த ஃபெவிகால் உள்ள செலவு மட்டும்தான் தவிர, அடுத்தாப்புல இந்த சார்ட் பேப்பர், வேஸ்ட் பேப்பருக்கு மேலே இந்த சார்ட் பேப்பரை ஒட்டியிருக்கேன். அதுதான் வந்து இதனுடைய வேலையாக. பாக்கி மற்றபடி அதிகமான வந்துக்கிட்டு உள்ள செலவுகள் எதுவுமே இல்லை. ஆனால் இதில் என்ன வேலைக்கு தான் இதில் வந்து நுணுக்கமாக உள்ள வேலைகளுக்கு மட்டும்தான் இது வந்து காசை. பாக்கி மற்றபடி நம்மளுடைய மைண்டை யூஸ் பண்ணி தான் இதை எதை பார்த்துமே செய்யாமல் நானே என்னுடைய ஒரு இதிலையே வந்து நான் இதை தயாரிச்சிருக்கேன். இதை பயன்படுத்துறாங்க, அதுக்கு வந்து இதாக இருக்குது. இந்த வேஸ்ட் அட்டைகள் இருக்குது, இந்த பாருங்கள் இதாக இருக்குது. இந்த கண்ணாடிக்குண்டு உள்ளது இந்த பேப்பரு, இது வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள் இந்த இது, இந்த கலரு, வாட்டர் கலரு, இது வச்சுருக்கேன். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நான் எல்லாமே செஞ்சுருக்கேன். இந்த பாருங்கள், அதுக்குள்ளே இது எல்லாமே நான் வச்சுருக்கேன். அந்த ஒரு சின்ன பேப்பர் கூட எனக்கு வந்து அது எதுக்காவது உனக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை போட வச்சுருக்கேன். இந்த ஓடுக்கு பாருங்கள், இந்த 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 அட்டையை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இந்த சாதாரண அட்டை எல்லாருக்குமே தெரியும், இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த டிசைனை எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு எல்லா பேருமே கேட்குறாங்க. இருந்துட்டாலுமே இதை வந்து நான் வந்து வெளிப்படையே யார்ட்டையும் சொல்லாமல் இப்போ தான் நான் உங்களுக்கு நான் இதை வந்து நான் அறிமுகப்படுத்துகிறேன். இதை எல்லாமே கலர் தான், புரிஞ்சா? இங்கே பாருங்கள், இந்த இதில் வச்சுருக்க இது வந்து வாட்டர் டேங்க் வந்து, அதுக்கு பின்னால் வச்சுக்கிற பைப் லைன், இதெல்லாம் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைப் லைன்லாம் வந்து ஃப்ரூட்டி ஸ்டாக் வர்றது, அதைத்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிசாண்டனாவை பாருங்கள், அதை கூட வந்துக்கிட்டு நான் எவ்வளோ அழகாக ஒரே மாதிரி நேச்சுரலாக அப்படியே அதை வடிவமைச்சிக்கிறேன். கேட்டுக்கு போடுற லைட்டை முதக்கொண்டு நான் வந்து அந்த இதில் பில்லரில் போட்டு மூணு லைட்டை அதை காட்டியிருக்கேன்.
எவ்வளோ இந்த பாருங்கள், அதுக்குள்ளே எல்லா பேப்பருமே நான் வச்சுருக்கேன். சார்ட் பேப்பர், கருப்பு கலர் சார்ட் பேப்பர் வச்சுருக்கிறேன். மற்றபடி எல்லாமே வச்சுருக்கேன். ஸ்கேல் வச்சு அளவு எடுத்து அடுத்தாப்பில் இந்த ஜன்னலுக்கு இதுக்கெலாம் வந்துக்கிட்டு நான் வந்து கோடு பென்சிலால் போட்டு இந்த அட்டைகள், இது வந்து கதவுக்குள்ளே அட்டை, இது ஒரு மார்க்கமாக வச்சுருக்கேன். வச்சு அப்படியே கோடை போட்டுட்டு பிளேடு ஆக்சப் பிளேட் இந்த பிளேடை வச்சு நான் வெட்டி எடுத்துகிறேன் கத்தியை வச்சு. அதே மாதிரி ஜன்னலுக்குள்ளதும் இதே மாதிரி தான். அதே மாதிரி இந்த படிக்கட்டு, இது எல்லாத்துக்குமே என்னுடைய இதை வச்சு தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேட்டை பாருங்கள், அப்படியே நேச்சுரலாக கேட்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு லாக் ஒன்று போட்டிருக்கேன், வெளியில் ஒரு லாக்கு. அந்த லாக்கை திருக்கிவிட்டால் தான் அதை திறக்கவே முடியும். உள்ளுக்குள்ளே லாக்கை தூக்கிவிட்டால் தான் திறக்கவும் முடியும். ரெண்டு கேட்டையும் திறக்கலாம், மூடிக்கிறலாம். அதே மாதிரி இந்த சின்ன கேட்டை வந்து உங்களுக்கு ஆள் போகிறதுக்கு சின்ன கேட்டு, கார் போகிறதுக்கு அந்த பெரிய கேட்டு. இதெல்லாம் வந்து ஒரு டிசைன் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நேச்சுரலில் ஒரு வீடு மாதிரியே பால்கனியை மோகன்னு பாருங்கள், அப்படியே அந்த கம்பி கிரில் மாதிரியே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படியே கருப்பில் கொடுத்து டிசைன் கொடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கீழே ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். அந்த பால்கனிக்கு கீழே ஒரு டிசைன், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருக்கேன். எல்லாமே உங்களுக்கு என்னென்ன டிசைனில் வந்துக்கிட்டு, இந்த கேரளா டிசைனில் உள்ள வீட்டில் வந்துக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு பால்கனி கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு சைடு மட்டும்தான் பால்கனி கிடையாது, பாக்கி மூணு சைடும் பின்னால். எல்லா வீட்டுக்குமே பின்னால் ஒரு கதவு, பின்னால் ஒரு படிக்கட்டு, அதே மாதிரியே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த சைடில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஜன்னல், வெண்டிலேட்டரு எல்லாமே கொடுத்துருக்கேன். மூணு பால்கனி கொடுத்துருக்கேன், பில்லர் கொடுத்துருக்கேன். முன்னால் அதை தாங்கி பால்கனி தாங்கி நிற்கணுங்கிறதுக்காக பில்லர் கொடுத்துருக்கேன். அது கூட வந்து அந்த வரி வரியாக உள்ள இது கொடுத்துருக்கேன். நான் கைப்பிடி கதவுக்கு முதற்கொண்டு ஹேண்டில் கைப்பிடி வந்து கொடுத்துருக்கேன், எல்லா கதவுக்குமே கொடுத்துருக்கேன். சந்தோஷத்தை கொடுத்துருச்சு. செய்ய செய்ய இன்னும் நிறைய செய்யணும் போல மாதிரி நமக்கு ஒரு ஆர்வம் வந்துட்டதுனால நம்ம இதை அடுத்தாப்புல ஒரு வீடு செஞ்சு முடித்தோன்னே அடுத்தாப்புல இன்னொரு வீடு செஞ்சுட்டேன். இப்போ அடுத்தாப்பில் நான் வந்து இன்னும் ஒரு எது செய்ய போகிறேன்னு சொன்னால், ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு அந்த மாதிரி. அடுத்தாப்பில் வந்து மாடலிங் கிச்சன், வீட்டு உள்ளக்க கிச்சன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, அதை எல்லாமே சிம்னிலேருந்து வாஷ் பேசன்லேருந்து கப்போர்டில் இருந்து கண்ணாடி கப்போர்ட்லேருந்து சாதா கப்போர்ட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக, எப்போவுமே உள்ள கிச்சன் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நான் அதை செய்யணும்னு சொல்லி ஒரு இது பண்ணி வச்சுருக்கேன், யோ ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். நான் இனிமேல் வந்து அது செய்கிறதா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒன்று செய்ய வேண்டி இருக்குது, ஒன்று கடைகள் அது மாதிரி உள்ளது. ரெண்டாவது அடுத்தாப்பில் இந்த மாடலிங் கிச்சன் ஒன்று செய்யலான்ட்டு இருக்கேன். இது போக அடுத்தாப்பில் மரம் இன்னொன்று சொன்னால் அப்பார்ட்மெண்ட் ஒன்று அது செய்யணும் அப்படின்னு ஒன்று ஒரு இது பண்ணி வச்சுருக்கேன். சாதாரண ஒரு ஓட்டு வீடு அதுவும் ஒன்று செய்யணும்னு இருக்கேன். இது எல்லாம் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த டைம் கிடச்சிச்சுன்னா கொஞ்சமாக நான் இது எல்லாத்தையுமே நான் மொத்தமாக வந்து செய்து வச்சுக்கிட்டு கடைசியாக தான் நான் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணுவேன், எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இப்போ நிறைய பேர் எல்லாத்தினே பேர் கேட்டாங்க என்கிட்ட, இதை வந்து நீங்கள் வந்து இப்படி தனியாக வச்சுருக்கீங்களா, இது எப்படி நீங்கள் இதை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. அது எனக்கு தான் அதில் உள்ள இது தெரியும். நான் வந்து கம்ப்யூட்டரில் எத்தனை மாதிரி நான் வச்சுருக்கேன் மூலையில், அதனால் எனக்கு இதை வச்சு நான் ஒரே ஆள் தான் இதை நான் செஞ்சுருக்கேன் தவிர எனக்கு இந்த ஹெல்ப் யாருமே எதுவுமே பண்ணது கிடையாது. அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. எனக்கு ஹெல்ப்புக்குண்டு ஒரு ஆள் நான் சொல்கிற வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சுருந்தாங்கன்னா வாரத்துக்கு ஒரு வீடு நான் செஞ்சுருவேன். ஆனால் எனக்கு வந்து அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நம்ம இப்போ ஒரு அளவு எடுத்து கொடுத்தோம்னா நீங்கள் ஒரு மாடலை சொல்வீங்க, நான் ஒரு மாடல் நினச்சி வச்சுருப்பேன். அப்புறம் அப்படிங்கும்போது என்ன செய்ய அந்த மாடல் மாறி போயிடும். அதனால நான் வந்து என்னுடைய ஒரு முயற்சியிலேயே நான் என்னுடைய இதிலேயே நான் இதை வந்து நான் அதை பண்ணிக்கிட்டேன்னா எந்த விதமான பயிற்சியும் எடுக்காமலே இவ்வளோ தத்ரூபமாக இந்த அவங்களோட முயற்சியின் மூலமாகவே இப்படியான ஒரு வடிவமைப்புகளை செய்கிற இந்த அமீர் அவங்களுக்கு இன்னும் பல பயிற்சிகளும் கிடைச்சதுன்னா, பல்வேறு ஏதாவது நிறுவனங்களும் முன் வந்து அவங்களுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தாங்கன்னா இன்னும் இது போல் பல்வேறு விஷயங்களை புதிதாக படைப்பதற்கு அவங்களுக்கு ஒரு உதவியாகவும் வாய்ப்பாகவும் இருக்கும். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா அவரை தொடர்பு கொள்ளுங்கள். அவரோட தொடர்பு என்ன இந்த வீடியோவில் நம்ம கொடுக்குறோம். சேனலை நம்ம புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குங்க. இது போல் பல்வேறு விதமான புதிய நம்பர்களை நம்ம சேனலில் அறிமுகப்படுத்த இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.